ஹலோ, இன்றைக்கி ஒரு எஸ்ஆர் நோ ஷார்ட் ரீடிங் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் டைம் 0006. ஓகே, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கைடன்ஸ் தேவை, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மனசில் யோசிச்சுட்ருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தேவைப்படுது, எஸ்ஆர் நோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம், அந்த விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. ஓகே ஓகே, 3 piles மாதிரி 3 questions. ஓகே, 3 questions, ஒருத்த 1 2 3. ஓகே, கொஞ்சம் பேசுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். 1 2 3. ஓகேவா, இந்த 3 numbers ஒவ்வொரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க, எஸ்ஆர் நோ பார்க்கலாம். சரியா, ஒருத்தருக்கு ஒரு க்வெஸ்சன் தான், என்ன க்வெஸ்சன் சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க, நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க, நீங்கள் நினச்சது எஸ் ஆர் நோ. ஓகே, 3 of cups. எஸ், நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் நினச்ச விஷயம் எப்படின்னா, அது வந்துட்டு ஒரு சான்ஸே இல்லை, அந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு, முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இது செட் ஆகிட்டு கடைசி நிமிஷத்தில் அது எஸ்ன்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சராக உங்களுக்கு மாறும். பைல் ஒன் நம்பர் செலக்ட் பண்ணவங்க, உங்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஹோப்பும் இருக்காது இந்த விஷயத்தில். முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதான்ற மாதிரி, முடியாதுன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படியே எடுத்துகிட்டு போகும். ஆனால் லாஸ்ட் பாயிண்ட், படம் முடிகிற சமயத்தில் எப்படி ஹீரோ ஹீரோயின் சேர்றாங்களோ அதே மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்டில் எஸ்ன்ற மாதிரியான உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவாக கிடைக்கும். நம்பர் 1 செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்பர் 2 செலக்ட் பண்ணுவாங்க. நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ் எஸ் ஆர் நோ. நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ் எஸ் வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு 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 வந்துச்சு. நம்பர் 2 லீப்ராவாக இருக்கலாம், ஜூபிட்டர் சைனாக இருக்கலாம், உங்கள் சார்ட்டில் இருக்கலாம் ஜூபிட்டர், வாட்டர் சைனாக இருக்கலாம், ஏர் சைனாகவும் இருக்கலாம். ஓகே, உங்களுடைய விஷயம் எஸ்ன்ற மாதிரி தான் வந்திருக்கு. நீங்கள் அதிகமான ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு போராட்டம், நிறைய விஷயங்களை வந்துட்டு ஒரு பவுண்ட்ரிஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களை மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய விஷயம் இப்போதைக்கு கொஞ்சம் மேபின்ற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் இழுத்தடிச்சிட்டே இருக்கும். நீங்கள் எஸ்ஆர் நோவான்னு கேட்டிங்கன்னா மேபின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தராசு மேலே கீழே போயிட்டு வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு எஸ்ஸும் சொல்ல முடியாது, நோவும் சொல்ல முடியாது, மேபி. ஓகே, பைல்னே சொல்கிறேன் நான், சாரி. நம்பர் 3 செலக்ட் பண்ணுவாங்க. ஏன் வீடியோ இந்த மாதிரி உட்காந்து போட்டு நினைக்காதீங்க, கொஞ்சம் உட்காந்துட்டே இருந்தால் சரி ரீடிங் ஒரு ஷார்ட் ரீடிங் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக வந்து பண்ணிட்டேன். த ஹேங் எஸ் நினச்ச விஷயம் எஸ், 3 numbers செலக்ட் பண்ணவங்க நினச்ச விஷயம் எஸ். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஆன்சர் எஸ்ன்னு கிடைச்சாலும், 100% எஸ்ன்னு கிடைச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு செம டவுட்டில் இருக்கிறீங்க, இன்னமும் டவுட்டில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க உங்களை அந்த விஷயத்துக்காக. நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணி ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் அது கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற இதில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க உங்களை. திரும்ப மேபி நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே அந்த விஷயம் தேவை தான் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க உங்களை, உங்கள் மனசு உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க.
நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம், நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற விஷயம், நீங்கள் இந்த வீடியோ எதுக்காக பார்த்து நீங்கள் இந்த நம்பர் சூஸ் பண்ணீங்களோ மனசில் நினச்சிட்டு, அந்த விஷயம் 100% எஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, எந்த விதத்துலையும் நீங்கள் ஹர்ட் ஆகக்கூடாது, எந்த விதத்துலேயும் வந்துட்டு மேபி இன்னமும் நீங்கள் வந்து எஸ்ன்ற அந்த விஷயம் வரும்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்குது, ஃபியராகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு காலை சுற்றின பாம்புன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு நெகட்டிவிட்டி, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் பாஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை தடுத்துட்ருக்கு. அதனால தான் நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறதா நினச்சிட்டு உங்களுக்கு வரக்கூடிய இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்களோன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் டிசைட் பண்ணும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எஸ் ஓகே. இதுதான் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணவங்களுடைய மெசேஜ். நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடச்சதா இல்லையா அந்த கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.